ஐரோப்பா உட்பட பல நாடுகளுக்கு செல்லும் நோக்கில் மலேசியாவில் தங்கியிருந்த தமிழர்கள் உட்பட பெருந்தொகை இலங்கையர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். வெளிநாடுகளுக்கு செல்வதற்காக முகவர்கள் ஊடாக பெருமளவு தமிழர்கள் மலேசியாவில் முகாமிட்டுள்ளனர். அவர்களில் பெருமளவானோர் மலேசிய போலீசாரின் சுற்றிவளைப்பில் சிக்கியுள்ளனர். அதற்கமைய கடந்த 2 மாதங்களில் 1608 இலங்கையர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக மலேசிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மலேசியாவில் சட்டவிரோதமாக குடியேறியிருந்த நிலையில் இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் உதவியுடன் நாடு திரும்பியுள்ளனர். மலேசிய அரசாங்கத்தின் புலம்பெயர்ந்தோரை திருப்பி அனுப்பும் திட்டத்துடன் இணைந்து இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக கோலாலம்பூரில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 28 வரையான காலப்பகுதியில் 124 பேர் நாடு கடத்தப்பட்டிருந்தனர். அதற்கமைய இதுவரை 1732 இலங்கையர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். மலேசிய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட புலம்பெயர்ந்தோர் திருப்பி அனுப்பும் திட்டம் சட்ட விலக்குகள் மற்றும் நிதி நிவாரணங்களை வழங்குவதன் மூலம் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் தானாகவே முன்வந்து சொந்த நாடுகளுக்கு திரும்ப உதவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், மருத்துவ உதவி தேவைப்படும் நபர்கள் மற்றும் 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் உள்ளிட்டவர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது என்று உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது.